Hello all, I am Surya. Welcome to Apple Advice. Apple பாத்தீங்கனா இந்த மாசம் ஒரு ஈவென்ட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஈவென்ட்டோட ஃபுல் டீடைல்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்த்தறலாம். அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கற பல விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆப்பிளோட ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே செம்மையா நடக்கும். இது கோவிட் டைம்னால கடைசி மூணு ஈவெண்ட் வந்து ஆன்லைன்லேயே வச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு ஈவெண்ட்டும் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு க்ளூ மாதிரி கொடுப்பாங்க, அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போறாங்கன்னு. இந்த மாதம் April 20th வந்து ஆப்பிள் ஒரு ஈவெண்ட்டை நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போன வருஷம் நடந்த மூணு ஈவெண்ட்டை பத்தி பார்த்துடலாம். September 2020 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து டைம் ஃபிளைஸ் ஈவெண்ட்னு ஒன்று நடத்திருந்தாங்க. ஸோ அதோட லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஆப்பிள் லோகோ கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா டைம் அப்படின்ற வார்த்தை வந்து அவங்க வாட்ச் சீரீஸ் 6 ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஃப்ளைஸ் அப்படின்றது வந்து ஃப்ளைஸ்க்கும் ஏருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்றதுனால ஐபேட் ஏர் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து ஆப்பிள் கொடுக்குற க்ளூஸ்ன்னு சொல்லலாம். இதை வந்து தப்பாகவும் போகலாம், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது கரெக்டாகவும் போகலாம். ஸோ வந்து இது மாதிரி வந்து ஆப்பிள் நிறைய க்ளூஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நடத்தின ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா October 13, 2020 ஒரு ஈவெண்ட் நடத்தியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பீட் HI அப்புறம் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருந்து. இதை வந்து நீங்கள் ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஐ ஸ்பீடுன்னு சொல்கிறது வந்து ஸ்பீட் ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஸோ 5G வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து லேட்டஸ்ட்டு A14 பயானிக் சிப் செட், இது செம ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவ்வளோ ஸ்பீட் நம்ம பார்த்ததே இல்லை, ஸோ ஐ வெல்கம் டு தி ஸ்பீட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. கடைசியாக ஆப்பிள் பார்த்தீங்கன்னா November 10, 2020 ஒரு ஈவெண்ட் நடத்தியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டில் வந்து தி ஒன் மோர் திங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அவங்க என்ன இது பண்ண வந்தாங்கன்னா நாங்கள் வந்து புதுசாக M1 மேக் புக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்ன புதுசாக வருது M1 சிப் செட் த ஒன் மோர் நியூ திங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ரொம்பவே வந்து ஆப்பிள் வந்து வருஷம் வருஷம் வந்து அவங்க நடத்த போகிற ஈவெண்ட்டுக்கு ஒரு க்ளூஸ் மாதிரி கொடுத்துனே வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா April 20 ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட்டாக ஏப்ரல் மாதம் வர ஈவெண்ட்லலாம் என்னென்ன ப்ராடக்ட் லான்ச் ஆகும் இந்த க்ளூ பற்றி பார்த்துடலாம். இந்த ஈவெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் சிம்பிள் நிறைய கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து த ஸ்ப்ரிங் லோடட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸ்ப்ரிங் லோடட்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்ப்ரிங்ன்றது அவங்க மாதத்தை தான் குறிக்கிறாங்க. லோடன்றது நிறைய பொருட்களை வந்து நாங்கள் இப்போ லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பொருள் ஆப்பிள் வந்து லான்ச் பண்ணாமே இருந்திருந்தாங்க. ஸோ அது எல்லாமே இந்த ஈவெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதை விட்டு அவங்களுக்கு செப்டம்பர் மாதம் தான் இருக்குது லான்ச் பண்ண. ஸோ இந்த ஈவெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த பொருள் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே இந்த ஈவெண்ட்டில் வந்துடும் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஆப்பிள் லோகோ பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ப்ராடக்டை குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஐமேக்ஸை வந்து கலரில் வந்து விட போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு கலர் தான் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் விடுவாங்க. இது ஒரு நல்லாவே புது அப்கிரேடாக இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இதுவும் நானும் எதிர்பார்க்குறேன், பட் இப்படி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி சொல்கிறாங்கன்னு. அடுத்ததாக பார்த்தா எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, நீங்களும் ஒரு ஐபேட் வாங்குறீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஏர் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இப்போவே வாங்கிக்கோங்க. ஏன்னா அடுத்த ஏர் அப்டேட் வந்து உங்களுக்கு செப்டம்பரில் தான் வரும். பட் ஐபேட் ப்ரோ அப்டேட் வந்து இப்போ வரும், கண்டிப்பாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா மினி எல்இடி வச்ச ஸ்க்ரீன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்பிசி இல்லை தண்டர் போல்ட் போட்டு அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய சேஞ்சஸ்க்காக வெயிட் பண்ணி இருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்கிரேட் வரும். ஏன்னா ஏரில் A14 கொடுத்துட்டாங்க. இதில் வந்து A14X அந்த மாதிரி எந்த சிப் செட் வேணாலும் ஆப்பிள் புதுசாக ரெடி பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒரு ப்ரோ வாங்க போகிறீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். April 20th மேலே ரிலீஸ் ஆகிடும். 1 month நமக்கு ஸ்டாக் வந்துடும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆப்பிள் ஐபேட் ப்ரோ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வேணும்னா வெயிட் பண்ணி வாங்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு ப்ராடக்ட் டியூவில் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ். ஏர்பாட்ஸ் 3 வருதா இல்லை ஏர்பாட்ஸ் 2 ப்ரோ வருதா அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு புது ஏர்பாட் கண்டிப்பாக வருது. மோஸ்ட்டாக அது வந்து ஏர்பாட்ஸ் 3 தான் இருக்கும். நார்மல் ஏர்பாட்ஸ் நம்ம பழைய ஏர்பாட்ஸ் வச்சுருக்கோம்ல அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் அது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏர்டாக்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லேருந்து புதுசாக வரப்போகிற ப்ராடக்ட். இது வந்து சும்மா ஒரு டேக் மாதிரி இருக்கும், அதை உங்கள் பேக்குள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபைன் மைன் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமாக அந்த ஏர்டாக் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அது ஒன்று இருந்தால் அது உங்கள் கார்லையோ உங்கள் பைக்லையோ எதுலையோ ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா அந்த பொருளை நம்ம ஐஃபோன்லேருந்தே கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஏர்டாக்ஸ் வந்து ரொம்ப நாளாக வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏர்பாட்ஸும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பார்க்குறேன்னா ஐபேட் மினி வந்து ஒரு அப்கிரேட் வேணும், ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் அப்கிரேட் வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது வந்தால் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஐபேட்ஸாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இவ்வளோ பெரிய ஐபேட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கேம்ஸ் விளாட்றவங்க அவங்கலாம் கூட கொஞ்சம் சின்ன சைஸ் ஐபேட் எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஐபேட் மினி சைஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் அப்கிரேட் வித் மினி எல்இடி அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா சம ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் பேட்டரி மட்டும் கொஞ்சம் நிற்கணும்னு எதிர்பார்க்குறேன். இவ்வளோதான் ஆப்பிள் 20th April அன்னைக்கு ஒரு நடத்த போகிற ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் ஆப்பிள் வெப்சைட் போனாலே உங்களுக்கு வந்து அது காமிக்கும். கீழே வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஈவெண்ட், அது வந்து இந்தியா வெப்சைட் உள்ள போங்க நீங்கள், அப்போ தான் இந்தியன் டைம் உங்களுக்கு காமிக்கும். வாட்ச் ஆன் அவர் யூஎஸ் சைட் ஆன் 20th April அட் 10:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ நம்மளோட 10:30 அப்போது உங்களுக்கு வந்து இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து யூடியூப்லேயும் பார்க்கலாம், யூடியூப்லேயும் போய் அவங்க ஆப்பிள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க இப்போவே வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஈவெண்ட் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும், பாருங்கள். எல்லா ப்ராடக்ட்டும் சூப்பராக இருக்கும், நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அவங்க இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணோன்னே நான் நம்ம சேனல்லேருந்து ஒரு வீடியோ போடுவேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ ஸ்டே டியூன். உங்களுக்கு ஏதாவது ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பற்றி டவுட் இருந்தால் என் சேனலை செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு ஈகராக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.